லெட்ரல்ஸ் கான்ஸ்டன்ஸ் லெட்ரல்ஸ் ஆர் டேட்டா ஐட்டம் ஹூஸ் வேல்யூஸ் டூ நாட் சேஞ்ச் டூரிங் த எக்ஸிபுஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் லெட்ரல்ஸ்னாலே கான்ஸ்டன்ஸ் தான் கான்ஸ்டன்ஸ்னால் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது தென் இதில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லெட்ரல்ஸ் இருக்குமா லெட்ரல்ஸ் எப்படியெல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிகர் நைன் பாயிண்ட் ஒன் டைப் ஆஃப் கான்ஸ்டன்ஸில் பாருங்கள் நியூமரிக் கான்ஸ்டன்ஸ் நியூமரிக் கான்ஸ்டில் டூ டைப்ஸ் இருக்குது இண்டீஜுவர் கான்ஸ்டன்ஸ் ரியல் கான்ஸ்டன்ஸ் தென் போலியன் கான்ஸ்டன்ஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ஸ் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் இந்த லெட்ரல்ஸை டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நியூமரிக் கான்ஸ்டன்ஸ் நியூமரிக் கான்ஸ்டன்ஸ் அந்த நேமை இண்டிகேட் பண்ணுறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது ஒரு நியூமரிக் வேல்யூஸ் தான் வரும் அப்படிங்கிறது இதில் டூ டைப்ஸ் இருக்குது இண்டீஜுவர் கான்ஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ஸ் செகண்ட் ஒன் ரியல் கான்ஸ்டன்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இண்டீஜர் கான்ஸ்டன்ஸ் ஆர் ஃபிக்ஸடு பாயிண்ட் கான்ஸ்டன்ஸ் எப்படியெல்லாம் வரலாம் இண்டீஜர் அப்படின்னாலே ஹோல் நம்பர்ஸ் வித்தவுட் எனி ஃபிராக்ஷன்ஸ் இண்டீஜர் கான்ஸ்டன்ஸ் வந்து மஸ் மஸ்ட்டு ஹவ் அட்லீஸ்ட் ஒன் டிஜிட்டு ஆனால் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இட் மே பி அ சைன்டு ஆர் அன்சைன்டு வரலாம் சைண்ட் இண்டீஜராக இருந்தது அப்படின்னா க ஆர் கன்சிடர் a நெகட்டிவ் கமாஸ் அண்ட் blank ஸ்பேஸ் ஆர் நாட் அலவுடு அஸ் பார்ட் ஆஃப் இட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா சைண்டாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே நெகட்டிவ்னு இருக்கணும் கமா அண்ட் பிளாங்க் ஸ்பேஸ்லாம் அங்கே வரக்கூடாது தென் இதில் 3 டைப் ஆஃப் integer constants இருக்கு first one decimal, second one octal third one hexadecimal first one decimal decimal means 0 to 9 sequence of numbers நம்பர்ஸு அதை தான் வரலாம் அப்போ இதில் வேலிட் அண்ட் இன்வாலிடாக பாருங்கள் வேலிடு செவன் டு ஃபைவ் இன்வாலிடும் கமா வந்திருக்கு இல்லையா தென் மைனஸ் டுவெண்ட்டி செவன் வேலிடு அதே வந்து இடையில பா ப சிக்ஸ் சிக்ஸ் ஒரு ஸ்பேஸு விட்டு ஃபைவ்னு வந்திருக்கு ஸோ இன்வாலிட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸு அது வேலிடு ஆனால் அது எப்படி அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கும் அப்படின்னா ஃபோர் மட்டும்தான் கன்சிடர் பண்ணும் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸு அது வந்து இக்னோர் பண்ணிடும் நைன் அங்கே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க ஸோ இதுவும் வந்து இன்வேலிடு ஆக்டல் எனி சீக்வன்ஸ் ஆர் ஒன் ஆர் மோர் ஆக்டல் வேல்யூஸ் அதாவது ஜீரோ டு செவன் தட் பிகின்ஸ் வித் அ ஜீரோ இஸ் கன்சிடர் ஆஸ் அன் ஆக்டல் கான்ஸ்டன்ஸ்மா இப்போ இந்த ஆக்டல் கான்ஸ்டன்ஸ்னால் பிஃபோர் ஆர் ஜீரோஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அதுக்கான வேலிடு இன்வேலிடு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன் டு வேலிடு ஜீரோ ஃபைவ் கமா சிக்ஸ் ஜீரோ ஜீரோ இதில் நீங்கள் ராங் அப்படிங்கிறத அண்டர்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கமா வந்திருக்கு தென் மைனஸ் ஜீரோ டூ செவன் இஸ் வேலிடு ஆனால் இங்கே பாருங்கள் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா பட் தர் டெசிமல் பாயிண்ட் இஸ் நாட் அலவுடு ப்ளஸ்ஸு ஜீரோ டூ த்ரீ ஒன்னு வேலிடு ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட்டு எயிட் மீன்ஸ் என்னம்மா அவங்களுக்கே தெரியும் நம்ம நிறைய நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தாச்சு ஆக்டல் அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஜீரோ டு செவன் தான் வரணும் இந்த இடத்துல எயிட் வந்துருக்கு ஸோ இது வந்து ராங் ஒன் இன்வாலிட் தேர்ட் ஒன் எக்ஸாடெசிமல் எனி சீக்வன்ஸு ஒன் ஆர் மோர் எக்ஸாடெசிமல் வேல்யூஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எக்ஸாடெசிமல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ டு நைன் ஏ டு எஃப் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ எக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இப்போ வந்து உங்களுக்கு டெசிமலுக்கும் ஹெக்ஸா டெசிமல் நம்பரும் டிஃபரன்ஷியேட் எப்படி ஆகும் தெரியும் அப்படின்னா எக்ஸ் அங்கே ஜீரோ எக்ஸ் அப்படிங்கிறத பிஃபோராக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா ஓகே இப்போ வந்து ஜீரோ எக்ஸு ஆர் கேபிட்டல் ஜீரோ எக்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் அன் ஹெக்ஸா டெசிமல் கான்ஸ்டன்ட் தென் இதில் வந்து அம்மா சஃபிக்ஸில் எல் ஆர் ஸ்மாலர் எல் அதே மாதிரி யூ ஆர் யூ ஸ்மால் அட்டர் யூ இதை வந்து அவங்க சஃபிக்ஸில் போ யூஸ் பண்ணுவாங்க இப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணணும் அதாவது சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜஸில் இது எதுக்காக இந்த எல் யூவெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாங் ஆர் அன்சைன்டு கான்ஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த கேபிட்டல் எல்லும் அண்டு யூவும் யூஸ் பண்ணுறோம் ரியல் கான்ஸ்டன்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ஸுமா செகண்ட் ஒன்று ரியல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதும் ஒரு நியூமரிக் கான்ஸ்டன்ட் ஆனால் இது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஹேவிங் ஏ ஃப்ராக்ஷனல் காம்போனண்ட் புரியுதா ரியல் கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரியல் வேல்யூஸே வந்துருக்கணும் அப்போ வந்து இங்கே வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கணும் டீஸ் கான்ஸ்டன்ஸ் மேபி ரிட்டன் இன் ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் ஆர் இன் எக்ஸ்போரன்ட் ஃபார்ம் டூ டைப்பில் ரைட் பண்ணலாம் ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் ஆஃப் அ ரியல் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கலாம்னா சைன்டு ஆர் அன்சைன்டு சீக்வன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படி இருக்கும்போது அதில் என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக டெசிமல் பாயிண்ட்டு பெட்வீன் த டிஜிட்ஸ் இட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் டிஜிட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இய டெசிமல் பாயிண்ட்டு இட் மே பி ஃபிஃபிக்ஸில் ஃபிஃபிக்ஸ்டு வித் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் ரியல் கான்ஸ்டன்ஸ் எந்த ஒரு சைனும் இல்லை அப்படின்னா கன்சிடர்ஸ் அ பாசிட்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா டூ ஃபார்மாக ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் பார்த்தாச்சு அது எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்பனன்ட் ஃபார்ம் ஆஃப் ரியல் கான்ஸ்டன்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ் மேண்டிஸா எக்ஸ் இந்த ஃபிகர் பாருங்களேன் மே அதாவது டூ பார்ட் இருக்கணுமா ஃபஸ்ட்டு பிளேஸில் அதாவது பிஃபோர் ஈக்கு முன்னாடி பார்ட்டில் உள்ளது மேண்டிசான்னு சொல்லுவாங்க அதே ஆஃப்டர் இக்கு பிறகு உள்ளதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க எக்ஸ் பண்ணட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இப்போ பாருங்கள் மேண்டிசா மஸ்ட் பி அண்ட் எய்தர் இண்டீஜராக இருக்கலாம் ரியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம் மேண்டிசா வந்து ஃபாலோடு பை இன் லெட்டர் இ ஆர் ஸ்மால் லெட்டர் இ அந்த எக்ஸ்போனன்ட்டு ஆனால் இந்த எக்ஸ்போனட் கண்டிப்பாக வந்து எப்படி தான் இருக்கணுன்னா இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும் இப்போ அதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நம்பர் ஃபைவ் எயிட் சம்திங் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து மேபி ரிட்டர்ன்ஸ் எப்படி போடலாம் பாருங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் அந்த ஜீரோஸை அந்த டிஜிட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி பவரில் ரைட் பண்ணுவீங்க அப்படி தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் அதை எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா டென் பவர் இன்ட்டு டென் பவர் எயிட்னு எதுலாம் இல்லையா அதை எப்படி வந்து எக்ஸ்போனண்ட் அதாவது ஃபார்ம் அதாவது மேண்டிஸாக அண்ட் எக்ஸ்போன் ஃபார்மாக மாற்றி ரைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ளது என்ன ஃபார்ம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்மு ஸோ அதை வந்து எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பனட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆஃப்டர் இ இல்லையா அது வந்து பவர் வேல்யூ 10 பவர் வேல்யூ தான் அந்த e அப்படிங்கிறது ஸோ ஃபைவ் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இ ஒன் தானே 10 டென் பவர் into இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபோர் அண்டர்ஸ்டாண்ட் 2 தென்னு இ இந்த இடத்துல என்ன பாருங்க இந்த இடத்துல டென் பவர் மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபோர் இ டூவில் டென் பவர் டூ இன்ட்டு ஜீரோ ஃபைவ் எயிட் சிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரூஆர் ஃபால்ஸு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ போலியன் literals are used to ஒன் one த the Boolean values. இந்த போலியன் வேல்யூஸ் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு இன்டர்னலி ட்ரூ ஹேஸ் வேல்யூ ஒன்று அண்டு ஃபால்ஸ் ஹேஸ் வேல்யூ ஜீரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா பூலியன் அப்படின்னா ட்ரூவார் ஃபால்ஸு ஸோ ட்ரூவை மென்ஷன் பண்ணுறதுக்கு வேல்யூ ஒன்று ஃபால்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு வேல்யூ ஜீரோ கேரக்டர் கான்ஸ்டண்ட்டு ஏ கேரக்டர் கான்ஸ்டன்ட் இன் சி ப்ளஸ் பஸ் இஸ் எனி வேலிட் சிங்கிள் கேரக்டர் என்க்ளோஸ்டு வித்தின் சிங்கிள் க்வார்ஸ் இப்போ கேரக்டர் கான்ஸ்டன்ட்னால் கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் க்வார்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது கேரக்டர் கான்ஸ்டன்ட் வேலிடாக எடுத்துக்கும் இதே நீங்கள் டபுள் குவார்ட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்வேல்யூடு கேரக்டர் கான்ஸ்டன்ட் த வேல்யூ ஆஃப் அ சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஹாஸ் அன் ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ அப்போ ஏக்கான ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் எஸ்கேப் சீக்வன்சஸ் ஆர் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் பிரிண்டபிள் கேரக்டர் நான் பிரிண்டபிள் கேரக்டர்னால் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா அது வந்து இந்த ப்ரிண்ட் பண்ணது ப்ரிண்ட் பண்ணும்போது அது தெரியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா இப்போ வந்து பேக் ஸ்பேஸ் கொடுக்குறோம் டேப்ஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அங்கே ஸ்பேஸ் மட்டுந்தான் இருக்கும் பட் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் பட் அங்கே வந்து எந்த ஒரு கேரக்டர் எந்த ஒரு எழுத்துமே அங்கே இருக்காது ஸோ இந்த மாதிரியான நான் பிரிண்டபிள் கேரக்டர் ரப்ரெசன் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டர் கான்ஸிடன்ஸ் வந்து இருக்குது கேரக்டர் கான்ஸிடென்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கிறத அலோ பண்ணுது சி ப்ளஸ் ப்ளஸ் ஸோ இந்த நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ கார்டர் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ஆர் தோஸ் கேரக்டர்ஸ் தட் கே நாட் பீ டைப் டேரக்ட்லி ஃப்ரம் அ கீபோர்ட் டூரிங் த எக்ஸிகூஷன் இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நம்ம வந்து எக்ஸிபிஷனப்போ டைப் பண்ண முடியாது இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த பேக் ஸ்பேஸ் அண்ட் டேப்ஸ் எல்லாம் த characters நான் be கேரக்டர்ஸ் கேன் பி ரெப்ரஸன் பை யூஸிங் escape எஸ்கேப் சீக்வன்சஸ் எஸ்கேப் சீக்வன்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக் ஸ்லாஸை ஃபாலோடு பை ஒன்னா டூ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் டேபிள் நைன் escape டூ எஸ்கேப் பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேக் வந்து ஆடிபிள் அலர்ட் பெல் சவுண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் அதாவது ஹேர் பண்ண முடியும் ஸ்லாஷ் பி பேக் ஸ்பேஸ் ஸ்லாஷ் எஃப் ஃபோம் ஃபீட் ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸ் வந்து இருக்குது இதுதான் நான் நம்ம வந்து நான் கிராஃபிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எஸ்கேப் சீக்வன்ஸ் கண்டைன்ஸ் டூ கேரக்டர்ஸ் தே ஷுட் பி என்க்ளோஸ்டு அ சிங்கிள் குவார்ஸு அதாவது டூ கேரக்டர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அங்கே சிங்கிள் குவாட்ஸை யூஸ் பண்ணணும் என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா எஸ்கேப் சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணுறது கேரக்டர் கான்ஸ்டன்ஸ்னு அண்ட் அலக்கிட் ஒன் பைட் இன் ஆஸ்கி ரெப்ரஸன்டேஷனில் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்டு வித்தின் அ டபுள் குவாட்ஸ் ஓகேவா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரிங் லெட்ருலாம் டபுள் குவார்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரிங் லிட்டரல் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிங்கிள் குவார்ட்ஸில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு பார்த்துருப்போம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டிஃபால்ட்டாக சிங்கிள் அதாவது ஸ்ட்ரிங் லெட்ரல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதோட கடைசி லெட்டர் அதாவது எண்ட் ஆகுது இல்லையா அந்த வேர்டை முடியுது இல்லையா லெட்டர்ஸ் வேர்டில் லெட்டர் முடியுது இல்லையா அந்த இடத்துல நெல் அதாவது ஸ்லாஸ் ஜீரோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கும் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆடட் வித் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸ்லாஷ் ஜீரோ அதுதான் நல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அட் த எண்டில் ஜாயின் பண்ணிக்குது ஸோ வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதோட மெம்பரில் எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா வெல்கம் ஸ்லாஷ் ஜீரோ அதாவது நல் வேல்யூ ஆட் ஆகி தான் மெம்பரில் அதோடய சைஸை வந்து மாறி இருக்கும் ஸோ வெல்கம் நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம் அதோடய சைஸ் என்ன அப்படின்னா செவன் கேரக்டர் அப்படின்னு தானே சொல்லுவோம் பட் ஆனால் இதோட ஒரிஜினல் சைஸ் வந்து எயிட் கேரக்டர்ஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் த லாஸ்ட் கேரக்டர்ஸ்லாம் ஜீரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இப்போ வேலிடு சிங் லிட்ரல் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் வந்து எப்படி இருக்கணுமா டபுள் குவார்ட்ஸ்குள்ளே இருக்கணும் ஏ வெல்கம் அதுக்கு முன்னாடியும் பிஃபோர் அண்ட் எண்டில் டபுள் குவார்ஸு கொடுத்துருக்காங்க அதே இன்வேலிடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கே சிங்கிள் குவார்ஸ் கொடுத்ததுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா ஈஸி ஒன்றா இருக்கா